Hello friends, welcome back to Rosh Kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல நம்ம ஒரு டிஃபரெண்டான அண்ட் ஹெல்த்தியான டிஷ் தான் பார்க்க போறோம். கீன்வா வச்சு நம்ம நிறைய டிஷ் ட்ரை பண்ணிருப்போம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ்ஷோட நேம் கீன்வா புட்டு. அதுக்கு முன்னாடி நம்ம ரோஷ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல வர நோட்டிபிகேஷன் பெல் சிம்லையும் மறக்காம பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன்ல வரும். சோ கீன்வா புட்டு செய்ய தேவையான இன்கிரீடியன்ஸ் என்னன்னு பார்ப்போம். நான் இன்னைக்கு ஆர்கானிக் கீன்வா எடுத்திருக்கேன். ஸோ நான் இந்த கப்பில் தான் மெஷர் பண்ணியிருக்கேன். நீங்கள் யூஸ்வலி எந்த கப்பில் மெஷர் பண்ணுறீங்களோ மெஷர் பண்ணிக்கலாம். 2 கப் கீன்வா, ப்ரௌன் சுகர் 1/4 கப், தேங்காய் துருவல் 1/4 கப், 4 அடி பொடி பண்ணி வச்ச ஏலக்காய் எடுத்திருக்கேன். ஏலக்காய் பொடி தேவையான அளவு. நீங்கள் ப்ரௌன் சுகர் அண்ட் கோகனட் ஃப்ளேவர் ரொம்ப லைக் பண்ணுறவங்களா இருந்தால் 1 கப் கூட எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் நம்ம இன்னைக்கு கீன்வா புட்டு செய்ய தேவையான பொருட்கள். வாங்க கீன்வா புட்டு எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். ஸோ நான் இப்போ இந்த குக்கரில் தான் பண்ண போகிறேன். நான் ஆல்ரெடி மெஷர் பண்ணி வச்சுருக்கிறேன். கீன்வாவை குக்கரில் ஆட் பண்ண போகிறேன். ஆல்ரெடி நான் வாட்டர் வந்து மெஷர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நான் 2 கப் கீன்வா எடுத்ததுனால 4 கப் வாட்டர் எடுத்திருக்கேன். ஸோ 1 கப்புக்கு 2 கப் வாட்டர் அளவு. ஸோ நான் வாட்டர் ஆட் பண்ணுறேன். நம்ம இப்போ இந்த கீன்வாவை வேக வைக்க போகிறோம். நான் ஸ்டவ் ஆன் பண்ணி கீன்வாவை வேக வச்சு குக் பண்ண போறேன். ஸோ இப்போ நான் மூடி போட்டு விசில் வச்சிருக்கேன். 3 விசில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இப்போ 3 விசில் வந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி குக்கர்ல இருந்து ப்ரெஷர் இறங்குற வரைக்கும் வெயிட் பண்ண போறோம். ஸோ இப்போ குக்கர்ல இருந்து ப்ரெஷர் இறங்கின உடனே விசில் எடுக்க போறோம். நம்ம மூடி ஓபன் பண்ணி நம்ம கீன்வா எப்படி குக் ஆயிருக்குன்னு பார்ப்போம். ஸோ பாருங்க கின்வா எவ்வளோ சூப்பராக குக் ஆகியிருக்கு. ஸ்டிக்கி ஆகாமல் உன்னோட ரொம்ப உதிரியாக சூப்பராக வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம கீன்வா குக் பண்ணணும். இப்போ நம்ம திரும்ப ஸ்டவ் ஆன் பண்ணி லோ ஃப்ளேமில் வைக்கணும். லோ ஃப்ளேமில் வச்சு தான் குக் பண்ணணும். ஏன்னா கீன்வா வந்து ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சோன்னா அடி பிடிச்சிடும். ஸோ லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கிற ஏலக்காய் பொடியை நான் ஆட் பண்ணுறேன். ஏலக்காய் பொடி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. ஏலக்காய் ஆட் பண்ணி நான் லைட்டாக கிளறி விடுறேன். ரொம்ப கிளறி விடாதீங்க, ஏன்னா ஒரு மாதிரி ஸ்டிக்கியாக குழஞ்ச மாதிரி ஆகிடும். அதனால் லைட்டாக கிளறி விடுங்க. ஸோ நான் இப்போ ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கிறேன். ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணுறேன். நீங்கள் ப்ரௌன் சுகர் ஆட் பண்ண உடனே அது லைட்டாக அப்படியே மெல்ட் ஆகி நம்ம கீன்வாவோட சூப்பராக மிக்ஸ் ஆகிடும். ஸோ நீங்கள் ப்ரௌன் சுகர் ஆட் பண்ண உடனே சுகர் மெல்ட் ஆகி கினவோட மிக்ஸ் ஆகிற அளவுக்கு லைட்டாக கிளறி விடுங்க. ஸோ கீன்வா வந்து எந்த ஸ்டேஜ்லையும் குழையாமல் பார்த்துக்கோங்க. ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் கழித்து நம்ம தேங்காய் துருவல் ஆட் பண்ண போகிறோம். பாருங்க தேங்காய் துருவலை ஆட் பண்ணி திரும்பியும் லைட்டாக கிளற போகிறோம். நம்ம கீன்வா புட்டு ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. தேங்காய் துருவலை ஆட் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் கிளறி விடுங்க. இப்போ நம்ம கோகனட் ஆட் பண்ணி 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம கோகனட் ஆட் பண்ணி 2 மினிட்ஸ் கிளறி விடணும். ஏன்னா வந்து அப்போதான் அந்த கோகனட்டோட ரா ஸ்மெல் நமக்கு வராமல் இருக்கும். ஸோ இப்போ நம்ம கீன்வா புட்டு ரெடி. நான் இதை பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். இப்போ நம்ம கீன்வா புட்டு ரெடி. இந்த கீன்வா புட்டு நார்மலாக மட்டும் இல்லைங்க, கிட்ஸ்க்கும் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் ஒரு ஈவினிங் ஸ்நாக்காகவும் இதை ட்ரை பண்ணலாம். கிட்ஸ் வந்து நார்மலாக நம்ம வீட்டில் கீன்வா பண்ணும்பொழுது ரொம்ப போரிங்காக ஃபீல் பண்ணுவாங்க. நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுங்க, அவங்க ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. கிட்ஸ்க்கு பண்ணும்பொழுது மாத்திரம் லைட்டாக கீ ஆட் பண்ணி நட்ஸ் ஆட் பண்ணி கொடுங்க. ஸோ ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ நான் இப்போ இதை ட்ரை பண்ண போகிறேன். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ரோஷ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு நான் உங்களை சீக்கிரமே வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். பை பை.